விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற பழமும் ஒரு வித்தியாசமான பழம் தாங்க. இந்த பழத்தை பத்தி கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பட்டு துணி உடுத்துறோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், ஏதோ ஒரு கம்பளி பூச்சி விடக்கூடிய ஒரு நூல் தான் பட்டு நூல். அந்த கம்பளி பூச்சியை வளர்க்கணும்னா பர்டிகுலரா ஒரு செடியை வளர்த்தா மட்டும்தான் கம்பளி பூச்சி வந்து வளர்க்க முடியும். அந்த பர்டிகுலராக இருக்க செடி பேர் என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சதாங்க, மல்பெரி அப்படின்னு வாங்கல்ல. அந்த மல்பெரி பழத்தில் காட்டு மல்பெரி அப்படின்ற ஒரு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா காட்டு மல்பெரினா மல்பெரிக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஆரம்ப காலகட்டத்தில் என்னது, காடுகளில் தான் வளர்ந்துருக்கும், அதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சி நம்ம வந்து பயிர் பண்ணியிருப்போம். இந்த காட்டு மல்பெரி இப்போவும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா காடுகளில் இயற்கையாகவே பார்க்கக்கூடிய ஒரு பழம் தான். என்ன இந்த காட்டு மல்பெரிக்கும் நாட்டு மல்பெரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நாட்டு மல்பெரி என்ன பண்ணுவோம், அதில் அந்த காட்டு மல்பெரியிலே எது சுவையான பழமாக கொடுக்குதோ அதை பிடிச்சிட்டு வந்து நம்ம நடவு பண்ணி வளர்ப்போம். பட் காடுகளில் இருக்கிறது தானாக வளர்றது, அதுக்குன்னு ஒரு தனி சுவை. பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் இனிப்பாகவும் இருக்கும், சில சமயத்தில் புளிப்பு இனிப்பாகவும் இருக்கும், அதுக்கு சுவையே விவரிக்க முடியாது. இன்றளவிலையும் மல்பெரியை பொறுத்தவரை 150 இனங்கள் வந்து இருக்குது. அதில் வரையறுக்கப்பட்ட இனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 64 இனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, வரையறுத்து வச்சுருக்காங்க. அதில் ஒரு 20 இனங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகே உலகமும் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு வராங்க. இந்த மல்பெரியோட தாயகம் பார்த்தோம்னா முதல் முதல்ல வந்து சீனா தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வளர்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு துணியை நெய்கிறதுக்காக அந்த பட்டுப்புழு வளர்க்குறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் கம்பளிப்புழுன்னு சொல்லியிருப்பேன், பட்டுப்புழு வளர்க்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க, வளர்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நிறையா நாடுகளை பரவிச்சு, அப்புறம் வந்து தீபத்தியர்களால் என்ன ஆயிருக்கு, இந்தியா வந்து இப்போ இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸு, பட்டு நூலோட வந்து ஃபேமஸ் வேறு லெவலில் இருக்கும். இங்கே பட்டுப்பூச்சி, அதாவது கம்பளிப்பூச்சி பட்டுப்பூச்சியை வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை தவிர எதுவுமே சாப்பிடாதுங்க, மல்பெரி இலைகளை தான் சாப்பிடும். உலக நாடுகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு நூல் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா இந்த செடியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, உற்பத்தி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா புழுவே வளர்க்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கு பேரே நிறைய சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாருக்குமே மல்பெரின்னு தெரியும், ஆனால் ஹாஷ் ரூட், ஹாஷ் நூட், ஹாஷ் டூட் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது. உலகத்தில் இந்த முக்கியமாக இருக்கிற மூணு இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பு, சிகப்பு, வெள்ளை, அதாவது மூணும் கலர் தாங்க, வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸாக இல்லை. நிறையா நாடுகளில் வந்து என்னென்னா இதை வந்து மருத்துவமாகவும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நிறையா நோய்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக என்ன பண்ணுவோம், ஒரு தீவனமாக தான் பார்க்குறோம். அந்த பழம் இருக்குது பார்த்திங்களா, அது வேறு லெவலில் இருக்கிற ஊட்டச்சத்துங்க. இப்போ நம்மலாம் சொல்கிறோம் கொரோனா அது இதெல்லாம் நம்ம மூச்சுத்திணறு பிரச்சனைக்கெல்லாம் இந்த பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் கிமு 140 வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அப்போ இருந்தே வளர்த்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் வந்து யாரா அப்படின்னு போட்டி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா இந்த பட்டுப்புழு வளர்ப்பை வந்து ரொம்ப ஃபேமஸாக நிறையா நாடுகள் சரி நிறையா நம்ம ஊர்லேயும் சரி பெருசாக வளர்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ சமீப காலத்தில் வந்து இதோட தாயம் வந்து ஆசியா அப்படின்னு சொன்னாலும் சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மல்பெரிக்கும் பாகிஸ்தான் மல்பெரிக்கும் ரொம்ப சண்டையே போயிட்டுருக்கு. பாகிஸ்தான் மல்பெரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 வரைக்கும்லாம் விற்பனை பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், ஏன்னா அதை டேஸ்ட்டுக்காக நல்ல பெரிய சைஸாக இருக்கும், நல்ல சதைப்பற்றாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த பச்சை மல்பெரி, வெள்ளை மல்பெரி அப்படின்றதுக்கெலாம் நிறையா மதிப்பு இருக்குது. கலரை பொறுத்து ஒவ்வொரு மல்பெரிக்கும் வந்து என்னென்னா ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதை மொத்தத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மோரஸ் அப்படின்வாங்க, அதாவது மல்பெரிக்கு வந்து தாவரவியலே என்ன சொல்லுவாங்க, மோரஸ் அப்படின்வாங்க. இது வந்து மொரேசி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மரம் தான். இந்த மரம் நல்லா வளர்ந்துச்சிங்கன்னு வச்சுங்க 80 வளருங்க, பெரிய பிரம்மாண்ட மரமாக வளரும். நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்னா முக்கியமாக எதுக்காக பண்ணுவோம், தீவனம் இலைக்காக கட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், குட்டச்செடியாக வந்து வளர்த்துட்டு இருப்போம். இதை பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணலாம், ஆனால் காய்க்கிறதுக்கு அதாவது நமக்கு இலை வந்து வந்துடும், ஆனால் பழம் கொடுக்க 10 ஆகி போயிடும். அதே நேரத்தில் வெட்டுதல் அப்படின்னா 10 என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து பழங்களே அறுவடை பண்ணலாம். இப்போ நம்ம ஊர்லலாம் அதிகமாக வந்து குச்சிகளை தான் நடவு பண்ணுவாங்க, அப்படி நடவு பண்ணாங்கன்னா இலைகளுக்கு தானே முக்கியமாக வந்து பயிர் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த காட்டு மல்பெரி தான் 80 வர்றது. இப்போ நம்ம நாட்டு மல்பெரிலாம் குட்டமரம்னு கூட சொல்லலாம். இதில் என்ன அப்படி சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தோம்னா வைட்டமின்ல ஏவாக இருக்கட்டும், சியாக இருக்கட்டும், கேவாக இருக்கட்டும், ஈயா இருக்கட்டும், இரும்புச்சத்தாக இருக்கட்டும், கால்சியமாக இருக்கட்டும், எல்லா வித சத்துக்களும் இருக்குங்க. இப்போ மூளை சம்மந்தப்பட்ட ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா மல்பெரியை வந்து சாப்பிட்லாம். ரோமானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாயில் புண்ணு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூச்சுக்குழல் பிரச்சனை அப்படின்லாம் இந்த வெள்ளை மல்பெரியோட இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பாரம்பரிய மருத்துவத்தில் மருந்தாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம அமெரிக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சமீப காலமாக ஓகே வயிற்றில் வந்து பிரச்சனை, வயிற்று போக போகுது அப்படின்னா அதோட பழங்களை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே போகலாங்க. சில நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறங்கள் எடுப்பாங்கள்ல இயற்கை நிறமூட்டி, துணிகளாக இருக்கட்டும் உணவுக்கும் சரி இந்த பழங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. நிறையா ஒரு பயன்பாடு உள்ள பழம் தான். இப்போவும் வந்து காட்டு மல்பெரி அப்படின்றது அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வீட்டு வளர்க்குற மரத்தை கிடையாதுங்க, பெரிய மரமாக வளர்றது. நீங்கள் யாராவது இந்த காட்டு மல்பெரியெலாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அதோடய சுவை எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மல்பெரியை பற்றி ஒரு சுவாரஸ்யமாக கற்றுருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி.
வணக்கம்.